அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடத்த பார்க்க போகிறோம். ஸோ அதனைக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ நான் வந்து விருதுநகர் மாவட்டம் வத்திராயிரு தாண்டி கூமாப்பட்டி ரோட்டில் நான் போயிட்டுருக்கேன். ஸோ இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ கூமாப்பட்டியை தாண்டி நம்ம போனோம்னா அடுத்து வந்து இங்கே மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டின ஒரு இடம், அதுதான் வந்து பிளவக்கல் டேம். ஸோ அந்த ரோட்டில் தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். இது அந்த ரோட்டோட பகுதி தான். நாங்கள் சிறு வயதில் பார்க்கும்போது அந்த இடம் ரொம்ப செழுமையாக, ரொம்ப அழகாக, ரொம்ப பசுமையாக இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் அந்த தண்ணி இல்லாதனால வந்து கொஞ்சம் அந்த வறட்சியாக இருக்குது போல். ஸோ கொஞ்சம் அந்த செழுமை கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம அந்த நியர்பை போயிட்டோம். ஸோ இதுதான் என்னென்னா காமராஜர் கட்டிய பெரியார் அணை, ஸோ பிளவக்கல் டேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து தான் வந்து தண்ணி வந்து விவசாயத்துக்கு எங்கள் ஊர்களுக்கெல்லாம் வரும். ஸோ அப்படியே குமாப்பட்டி, கான்சாவரம், வத்திராயிரப்பு, சுந்தரபாண்டியம் அப்படின்னு அந்த எல்லா ஊர்களுக்கும் இந்த அணையிலேருந்து வரக்கூடிய தண்ணிகள் தான், ஆறு வழி வர தண்ணிகள் தான் இது. இப்போ இந்த லெஃப்ட் சைடு பாருங்களேன், இந்த இருக்க அந்த சின்ன சின்ன அந்த பில்டிங் தெரியுது பாருங்கள், அந்த கட்டடம், இது எல்லாமே இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்காக கட்டப்பட்ட கட்டடம். ஸோ அங்கே தான் அவங்கெல்லாம் இருப்பாங்க. பட் இப்போலாம் யாரையுமே காணோம். இன்னும் நம்ம கொஞ்சம் தூரம் போனோம்னா இந்த லெஃப்ட் சைடு ரைட்ஸ் எல்லாம் ரெண்டு மூணு கடைகள்லாம் இருக்கும். ஸோ இங்கெல்லாம் மீன்லாம் பொறிச்சு கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. அங்கேனா அந்த உள்ளே போய் குளிக்கிறவங்க வந்து குளிச்சுட்டு வந்து இங்கே வந்து அந்த மீனை வந்து சாப்பிட்டு போவாங்க. இங்கே வந்து காலையில் ஒரு பஸ்ஸு, மத்தியானம் ஒரு பஸ்ஸு, சாயங்காலம் ஒரு பஸ் தான் வரும். நாங்கள் இருக்கிற போது இப்போ ஏதோ டூரிஸ்ட் பஸ் வந்திருக்கு, ஆல்மோஸ்ட் ரீச்சடு. ஸோ இதுதான் இந்த கேட்டு இருக்குது பாருங்கள், இந்த கேட்டை தாண்டி தான் நம்ம உள்ளே போனோம். ஆல்மோஸ்ட் நம்ம உள்ளே வந்துட்டோம். ஸோ கொரோனாவால் நிறைய பேர் உள்ளே விடலை போல். ஸோ இதுதான் உள்ளே கொஞ்சம் நடந்து தாங்க போனோம், இது உள்ளே நடந்து தான் போனோம். இது இந்த லெஃப்ட் சைடு தான் அந்த மீன் பண்ண மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதை தாண்டியும் நம்ம உள்ளே போனோம் பாருங்கள். இது மேலே நம்ம போனோம்னா நமக்கு அந்த பக்கம் அந்த டேமோட அமைப்பு தெரியும். அது மேலே போய் ஒரு பா வடிவில் அப்படி கீழே வந்தோம்னா இந்த பக்கம் பார்க்கெலாம் இருக்கும். அதை நான் உங்களுக்கு அப்புறமா நான் காமிக்கிறேன். ஸோ முதல் வந்து இந்த டேமோட பகுதி இப்போ எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ ஆல்மோஸ்ட்டு நாங்கள் மேலே வந்துட்டோம். ஸோ நானும் என்னோட ஃப்ரெண்டும் தான் வந்தோம் பாருங்கள். மிக பிரம்மாண்டமாக இருக்குது இந்த டேமு. இங்கே நாங்கள் நிறையா டைம் வந்திருக்கோம் சின்ன பிள்ளையில். பட் இப்போ நாங்கள் வந்து பல வருஷங்கள் ஆச்சு. இதில் தான் நாங்கள் எல்லாம் பார்க்க அவ்வளோ பசுமையாக இருக்கும். இப்படியே நம்ம நடந்து நேராக போய் லாஸ்ட்டு ரைட் திரும்பினா கீழே அந்த பார்க் வரும். இப்போ இதுதான் அந்த இயற்கையாக தண்ணி இருக்குங்க, தண்ணி இருக்குது பரவாயில்ல. ஸோ ஓரளவுக்கு நிறையாவே தண்ணி இருக்குது. இங்கே கிட்டத்தட்ட வந்து 30 அடி 40 அடி மேலே தண்ணி வரும்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், இந்த மதகு வழியாக கொஞ்சம் தண்ணி அப்படியே வந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ இந்த மதகு வழியாக அப்படியே தண்ணி வருது. இதிலலாம் மக்கள் குளிப்பாங்க. இப்போ நாங்கள் வரும்போது கூட அங்கே ஒரு கூட்டம் குளிச்சுட்டு இருந்தது. ஸோ அந்த பக்கம் ஆஹா, எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். செம சூப்பராக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இந்த தண்ணியை பார்க்குறதே அழகு தான், ரொம்ப சிறப்பு. ஸோ இங்கே கொஞ்சம் மக்கள் குளிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வழியாக தான் நாங்கள் அப்படி நடந்து போகிறது உண்டு. இந்த டேமை எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். ஸோ நாங்கள் போனோம், இங்கே படகுல 2-3 பேர் போயிட்டு இருந்தாங்க. அவங்க உள்ளே போய் மீன் பிடிக்கிறதுக்காக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரெடியாகி போயிட்டுருக்காரு பாருங்கள், போட்டிருக்காங்க. அணையில் குளிக்கக்கூடாது, தடை செய்யப்பட்ட பகுதின்னு போட்டிருக்காங்க. யார் கேட்பா சொல்லுங்கள். ஆனால் இது குளிக்கிற ஒரு சுகம்தாங்க, நானுமே குளிச்சிருக்கேன், ஆனந்தமாக தான் இருக்கும். நீச்சல் தெரிஞ்சவங்களுக்கு குளிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் உண்மையிலே இது. வா, இந்த அணையை கட்டினது வந்து காமராஜர் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லி நான் கேட்டிருக்கேன். இந்த அணைக்கு பேர் வந்து பெரியார் அணை, காமராஜர் கட்டிய பெரியார் அணை. எங்களுக்கு இது வந்து பிளவக்கல் டேம். நான் சொன்ன மாதிரி இதுக்கு பஸ்ஸுன்னு எடுத்துட்டிங்கன்னா வந்து கிளவுங்கல் பஸ் அப்படின்னு ஒரு பஸ்ஸுன்னு சொல்லுவோம், ஜான் கனடி, அந்த பஸ்ஸு தான் இருக்கும். அது காலையில் 5:30 வத்திராயிருப்புலேருந்து போகும். அதேமாதிரி மத்தியானம் வந்து 1:30 போகும். ஈவினிங் 5:30 போகும். அரசு போக்குவரத்து கழகத்துடைய பஸ், ஒரு பஸ்ஸு. அது வந்து மத்தியானமும் சாயங்காலமும் போகும்.
ஆனால் இப்போ வந்து நிறையா ஷேர் அவுட்ஹவுஸ் வந்துச்சு. இப்போ நீங்கள் இந்த பார்க்குற இந்த பகுதி வந்து என்னென்னா வந்து டேமுக்கு இன்னொரு பக்கம் வந்து ஒரு வழி இருக்குது. அதுக்குள்ளே நாங்கள் போய் இதை போய் ஷூட் பண்ணோம். இங்கே தான் வந்து அந்த பஸ்ஸில் வந்த மக்கள்லாம் வந்து இங்கே குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஏன்னா டேம் உள்ளே குளிக்க விட மாட்டாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து ஒரு வே இருக்குது. இங்கே வந்து நிறையா பேர் ஷேர் ஆட்டோ மூலமாக வந்து இங்கே வந்து குளிச்சுட்டு போகிறாங்க. பட் கடைகள்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ கொரோனா டைங்கனால் வந்து எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் போனால் கூட நம்ம வந்து இந்த வாட்டர் பாட்டிலோ ஸ்நாக்ஸோ எல்லாமே நம்ம தான் எடுத்துகிட்டு போனோம். மேக்ஸில் வந்து செட்டப்பை வந்து அவங்க வந்து சமைச்சு அவங்க சாப்பிட்றாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கவங்க வந்து அடிக்கடி போடுறது இல்லை. வெளியூருக்காரங்களாம் அங்கே நிறையா வராங்க பாருங்கள். வாவ் அற்புதமாக இருக்குது பாருங்கள். செம சூப்பர். அப்படி போட்டில் வர வந்து மீன் அவங்களாம் வலை போட்டு அந்த மீன் போட்டு வராங்க. நாங்கள் கொஞ்சம் உள்ளே பார்த்தோம். அந்த காட்டு மிருகங்கள்லாம் கொஞ்சம் தண்ணி குடிக்க வந்துச்சு, அந்த காட்டு மாடுகள்லாம். ஸோ ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு, இது ரொம்ப நாள் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த இடத்தை பார்க்குறேன். அந்த போட்டில் வந்து வந்துட்டாங்க. அந்த மீன் பிடிக்க போயிட்டு அவங்க வந்துட்டாங்க. சார் எப்படி இருக்கு பாருங்கள். வா எல்லாம் அங்கே குளிச்சிட்ருக்காங்க எல்லாருமே. வா இப்போ இது தான். இப்போ நம்ம அந்த டேம் பார்த்த பதில வந்து நான் கீழே போகிறேன். ஸோ கீழே போனால் தான் ஒரு பார்க் செட்டை மாதிரி வச்சுருப்பாங்க. எல்லோரும் விளையாடுறதுக்கு அது கீழே பார்க் செட்டப்பில் எல்லாமே இருக்கும். ஸோ இது தாங்க அந்த பார்க் செட்டப்பு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். பட் எப்படி இருக்குதுன்னு தெரில. இப்போது கொரோனா டைம்னால அது எப்படி வச்சுருக்காங்க என்ன ஏதுன்னு தெரில. ஸோ யாரையுமே உள்ளே விடலை. ஸோ டூரிஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எந்தளவுக்கு பராமரிப்பு பண்ணியிருக்காங்கன்னு தெரில. ஓகே உள்ளே யாருமே இல்லைங்க. கண்ணுக்கு தெரிஞ்சு யாருமே உள்ளே இல்லை. அங்கே வந்து ஒரு குழந்தை விளையாண்டுட்டு இருக்கு. அங்கே ஒரு செட்டப் போய் இவ்வளோ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இப்போ ஏன் தெரில. இதுதான் அந்த வே. அந்த மேலேருந்து அந்த கீழே வர்ற பகுதி தான். அங்கேருந்து அந்த பக்கத்து நேரம் வரும் பாருங்கள். பெரியார் அணை இருக்காங்க பாருங்க. பெரியார் அணை, காமராஜர் கட்டிய பெரியார் அணை. இது ஆஸ் யூஷுவல் குழந்தை விளையாடுறதுக்கு இருக்குது. ஆனால் பட்டு அவ்வளோ இதாக இல்லை, சிறப்பாக இல்லை. அப்படியே திரும்பி வெளியில் வந்தேன். வந்து பார்க்குறோம். அப்படியே ஒரு இன்னும் நிறையா பராமரிக்க வேண்டியது இருக்குது. எங்கள் ஊர் டேம் வத்திராயிருப்பு. விருந்தூர் மாவட்டம் வத்திராயிருப்புக்கு அருகில் இருக்கக்கூடிய விளவக்கல் டேம், காமராஜர் கட்டிய பெரியார் அணை. நன்றி.